ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மழை காலங்கிறதுக்கெலாம் ஏற்ற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மிளகு பூண்டு குழம்பு இந்த சளி இருமல் தொண்டெல்லாம் கரகரப்பாக இருக்கும்போது இந்த குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மிளகும் சீரகத்தும் ஃப்ரெஷ்ஷாக வருதை அரைச்சிக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகு மட்டும்தான் எடுக்கிறதுனால அதிகமாக எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை எடுத்துக்கோங்க மிளகில் பாதி அளவு நம்ம சீரகம் எடுத்துக்கணும் இதை இப்போ ஆயிலெலாம் ஊற்றணும்னு தேவையில்ல வறுத்துக்கலாம் இது கூடயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுபட்டதும் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரத்தில் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா க கருகிட்டுனா நமக்கு வந்து கசப்பு டேஸ்ட் வரும் அதனால் அது கருகாமல் பார்த்துக்கோங்க இது கூட ரெண்டு வத்தலும் சேர்த்துருக்குறேன் ஒரு கையிலவும் பூண்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயிலே ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் பாதி குக் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு பாதி அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கட் பண்ணி போடுறனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து முழுசாக தான் போட்டுருக்குறேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கிட்டே நம்ம சேர்த்துக்கிடலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் மிளகு போக எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த டைமில் வந்து வத்தல் சேர்த்துக்கிடலாம் நான் சேர்த்துக்கிடலை ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இப்போது சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை இந்த தக்காளி வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி கரைசலும் இதனுடைய நம்ம சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்கணும்னு இல்லை ஏற்கனவே நம்ம மசாலாலாம் நம்ம பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிருக்கோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் தான் லாஸ்டில் தான் நம்ம வந்து குழம்பு திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருக்கிறோம்ல மிளகும் சீரகமும் அந்த தூள் சேர்க்கணும் இந்த தூள் சேர்த்தனால் இன்னும் கொஞ்சம் திக்காகும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் கலரும் சேஞ்ச் ஆகும் இந்த மிளகும் சீரகத்தூள் போட்டு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரை குக்கானால் போதும் அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண வேண்டாம் இது கூடயே நான் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்குறேன் நம்ம வெல்லம் சேர்க்குறதுனால நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பூண்டு மிளகு சின்ன வெங்காயம் இது மூணுமே நமக்கு வந்து நல்ல சளிக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக மழை டைமில் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்ல சூடான சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்